குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு பார்க்குறது வந்து சடப்பொருட்களின் சக்தியும் துணிவை கொண்டிருத்தல் வெளியில் இடத்தை எடுத்தல் ஆகிய இயல்புகளை அடிப்படையாக கொண்டு எம்மை சூழவுள்ளவற்றை பின்வருமாறு வகைப்படுத்தப்ப முடியும் என்று சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் துணிவையே கொண்டிருக்கிறதோடு இடத்தை அடைத்து கொள்ளக்கூடியதா, இது ரெண்டையும் அடிப்படை இயல்பாக கொண்டு எங்களோட சூழலில் காணப்படுற பொருட்களை நாங்கள் வகைப்படுத்தலாம் என்று சொல்கிறாங்க. சரியா, துணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை எடுத்து கொள்வதும் ஆன பொருட்களை வந்து நாங்கள் எங்களோட சூழலில் பார்ப்போமா, இந்த வந்து பேனவா இருக்கோம், அதுக்கு துணிவு இருக்கி இடத்தை எடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்தது நீர் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு துணிவு இருக்கி அது வந்து அதுக்கு ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளும். வலி எடுத்தமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு துணிவு இருக்கி அதே நேரம் அதுவும் வந்து இடத்தை எடுத்துக்கொள்ளும். மேசை பால் இது எல்லாமே என்ன நடக்க மட்டும் அதுக்கு ஒரு துணிவும் இருக்கு, அது ஒரு வெளியில இடத்தை அழைத்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்தது துணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை எடுத்து, அதாவது திணிவை கொண்டிராததும் வெளியில் இடத்தை எடுத்து கொள்ளாது. இங்கினைக்கு அடுத்த இது பார்க்கணும்னு என்று சொன்னா அந்த திணிவு இருக்காது இடத்தையும் எடுத்துக்கொள்ளாது. அதுக்கு வந்து உதாரணம் வந்து ஒலி, ஒளி, வெப்பம், மீன். ஸோ அடுத்து என்னென்று சொல்கிறாங்கன்னு சொன்ன நாங்கள் பார்க்கணும். இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு கட்டாயம் தேவை. துணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை கொள்வதுமான பொருட்கள் சடப்பொருட்கள் என அழைக்கப்படும். ஸோ சடப்பொருளில் டெஃபினிஷன் கட்டாயம் வேணும். அது வந்து துணிவை கொண்டிக்கணும், இடத்தை அழைத்து கொள்ளணும். எமது அன்றாட வாழ்வில் பொருட்கள் என அழைக்கப்படுவதே சடப்பொருட்கள் ஆகும். ஸோ நாங்கள் இங்கே பொருட்கள்ங்கிறது தான் இன்றைக்குமே சடப்பொருள் என்று சொல்கிறாங்க. அது பால் அரிக்கலாம், தண்ணி அரிக்கலாம், பெல், பலூன், பல வகை, புத்தகம், பென், இவை எல்லாமே, பேரஷூட், எல்லாமே வந்து சடப்பொருட்கள் என்று சொல்லலாம். திணிவை கொண்டிராததும் வெளியில் இடத்தை கொண்டிராததுமானவை சக்தி என அழைக்கப்படும். இப்போ ஆல்ரெடி நாங்கள் பார்த்தோம் துணிவிரிக்கும் இடத்தை அடைத்து கொள்ளுமா இருந்தால் அதுக்கு நாங்கள் சடப்பொருளுங்கிறோம். ஆனால் சில இதுகள் பார்ப்போம் சொன்னால் அதுக்கு துணிவு மிரிக்காது இடத்தை மடைத்து கொள்ளாதுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து சக்தி. உண்மைக்குமே அது ஒலி எடுத்தோம்னா, சவுண்ட் எடுத்தோம்னா அது ஒரு சக்தி. வெளிச்சம் ஒலி எடுத்தோம்னா அது ஒரு சக்தி, ரைட்? எனவே எமது சூழலில் உள்ளவற்றை சடப்பொருட்கள் சக்திகள் என பிரதான இரண்டு வகைகளாக பிரிக்க முடியும். ஸோ எங்களோட சூழலகான பல பொருட்களை நாங்கள் சடப்பொருள் என்னும் சக்தி என்னும் பிரிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு டேபிள் ஒன்று அழகாக ப்ரிப்பேர் பண்ணிடும். இப்போ இங்கே எனக்கு தேவை என்னென்னுச்சுன்னா சக்திக்குரிய டெஃபினிஷன் என்னென்னு தெரியணும். அடுத்தது சடப்பொருளுக்குரிய டெஃபினிஷன் என்னென்னு தெரியும். இப்போ ஒரு நீங்கள் சார்ட் போடுறது சடப்பொருளுக்கு உதாரணம் என்னங்கிறதும் சக்திக்கு உதாரணம் என்னங்கிறதையும் நீங்கள் வகைப்படுத்திக்கொண்டீங்கன்னா இதுகள் தான் உங்களுக்கு கேள்விக்கு வரக்கூடியதாக இருக்கும்.